الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற இபாதத்துக்களை ஏற்றுக்கொண்டு பூரண கூலிகளை நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்பில் ஜக்காத் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஜக்காத் என்பது ஹிஜ்ரி 2வது ஆண்டு இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம். இஸ்லாத்தின் வணக்கங்களில் முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த ஜக்காத்தை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தூண்களை பற்றி, இஸ்லாத்தின் பிரதானமான அம்சங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது ஹஜ், 5வது ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது. புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூரணத்துவப்படுத்துவப்படுவதற்கு யாருக்கெல்லாம் இந்த 5க்குள்ளால் நுழைய முடியுமோ அவர்கள் எல்லோரும் இந்த 5னிலும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு வீட்டை கட்டினால் தூண் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காவிட்டால் அந்த வீடு பலமற்றதாக போய்விடும். தூண் வைக்க வேண்டிய இடத்தில் தூணே இல்லாமல் செய்தால் அந்த கட்டிடம் ஒரு பலமான கட்டிடமாக இருக்கு, அது கொஞ்சம் காலம் இருக்கும், இன்னும் கொஞ்ச காலத்தில் அது இல்லாமல் போய்விடும். அதே போலதான் இஸ்லாத்துக்கும் சில தூண்கள், அந்த தூண்களை ஒரு மனிதன் முடியுமான வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பூரணமாக கொண்டு வருவதற்குரிய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அவன் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அவனுடைய மறுமை என்ற அந்த கட்டிடம் மிகவும் உறுதியானதாக, அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெற்றி உறுதியானதாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாத்தின் தூண்களான அத்தனையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானை பார்க்கலாம். ஹஜ்ஜை தவிர நாம் கலிமா சொல்லி இருக்கிறோம், தொழுகையே ரமலான் மாதத்தில் தொழுகிறோம், நோன்பையும் நோக்கிறோம், ஜக்காத்தையும் கொடுத்தால் ஒரே மாதத்தில் இஸ்லாத்தின் 4 தூண்களையும் நிறைவேற்ற முடியுமான ஒரு சக்தி கொண்ட ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஹஜ்ஜுக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, ரமலான் மாதத்தில் ஒருவர் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்குரிய சமன் என்றார்கள். எனவே அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதை நம்மால் பார்க்கலாம். ஒரு மனிதனின் மறுமை வெற்றியை அடைவதற்கு இந்த ஜக்காத் என்பது பிரதானமான ஒரு அம்சம். அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வின் தூதரே, இந்த இஸ்லாத்தின் தூண்களை பற்றி, இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி சொல்லித்தாருங்கள் என்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும் என்கிறார். அந்த மனிதர் சொல்லுகிறார், அது மட்டுமா? ஆம் என்ற உடன் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஆம், அவ்வளவுதான், ஆனால் கூடுதலாக மேல் மிச்சமாக செய்தாலே தவிர. மீண்டும் நோன்பை பற்றி கேட்கிறார்கள், ஆம், ரமலான் மாதத்திற்குரிய நோன்பு, அதுவல்லாமல் மேல் மிச்சமாக நோற்றாலே தவிர. ஜக்காத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற பொழுது ஜக்காத் கொடுக்க வேண்டும், அதுவல்லாமல் மேல் மிச்சமாக மேலதிகமாக சதக்காக்களை கொடுத்தாலே தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் அவைகளை சொல்லுகிறார்கள். அடிப்படையானவைகளை, உபரியானவைகள் அல்லாமல் அடிப்படையானவைகளை சொல்லுகிறார்கள். அந்த மனிதர் அனைத்தையும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், நான் இதிலே எதையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், இருப்பதை மட்டும் செய்வேன் என்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அஃப்லஹ இன் சதக், அவர் சொன்னதை போல நடந்து கொண்டால் வெற்றி பெற்றார் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். கடமையான வணக்கங்களை குறைபாடு இல்லாமல் செய்வதன் மூலமாகத்தான் மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் என்ற வெற்றி கிடைக்கிறது என்பதை நம்மால் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த சதகாவை ஜக்காத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தொழுகையுடன் சேர்த்து பேசக்கூடிய ஒரு வணக்கமாக நமக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்களில் வஅகீமுஸ் ஸலாத வஅதுஸ் ஸகா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார்.
அதே போலதான் ஐந்தாவது வசனத்தில் நமக்கு பார்க்கலாம். தொழுகையை பற்றி சொல்லுகின்ற நிறைய இடங்களில் தொழுகையுடன் சேர்த்து இந்த ஜக்காத்தையும் சொல்லுகிறார். ஜக்காத்துடைய முக்கியத்துவம் பெருமதியை நாம் இங்கே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் முஆத் இப்னு ஜபல் என நபித்தோழரை யமன் பிரதேசத்துக்கு ஒரு தாயியாக ஒரு அழைப்பாளனாக அனுப்புகிறார்கள். மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஆத் இப்னு ஜபல் என நபித்தோழரை அழைத்து சொன்னார், நீங்கள் போக போவது வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை நோக்கி. வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் என்றால் யஹூதி நசாராக்கள், இந்த சமூகத்தை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஃபதுஊஹும் இலா அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நீங்கள் அவர்களை முதலாவது கலிமாவின் பக்கம், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த சாட்சியம் கலிமாவின் பக்கம் தான் நீங்கள் முதலாவது அழைக்க வேண்டும். ஃபஇன் அதா ஊக் லக பிதாலிக், உங்களுக்கு அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டால், அவர்கள் கலிமாவை மொழிந்தால், அவர்கள் இந்த ஏகத்துவ வார்த்தையை சொல்லிவிட்டால், அதற்கு கட்டுப்பட்டு விட்டால், அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை சொல்லி கொடுக்க வேண்டும். தொழுகைக்கும் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்றால் ஃபஅக்பிருஹும் அன்னல்லாஹ கத் ஃபரத அலைஹிம் ஸதகத்தன், அவர்களுக்கு அறிவித்து கொடுக்க வேண்டும், அல்லாஹு தஆலா ஸதகாவை கடமையாக்கி இருக்கிறான். ஸதகா என்றால் ஸகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். துஹது மின் அக்னியாஹிம் வ துரது இலா அலா ஃபுகராஹிம், அவர்களில் பணக்காரர்களிடமிருந்து அது அறவிடப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ்களிலே சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அதே போலதான் இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவும் சூரத்து தௌபாவிலே 11வது வசனத்தில் அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்தால், அவர்கள் மார்க்க அடிப்படையில் உங்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே தொழுகை என்பதுதான் இஸ்லாத்தின் பிரதானமான ஒரு வணக்கம். வணக்கங்களில் தலையாய வணக்கம் என்று தொழுகையை சொல்லுகிறோம். அந்த தொழுகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இது சதகா. அல்லாஹு தஆலா தக்குவாதாரிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இரையச்சாரிகளை பற்றி அல்குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களுடைய சொத்துக்களில் ஏழைகளுக்கும் அதாவது வசதியற்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ஈமானை பூரணமாக அடைந்து கொள்வதற்கு, ஈமானின் பூரண சுவையை பெற்றுக் கொள்வதற்கு, சுவர்க்கத்துக்கு இலேசான முறையில் செல்வதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டல் இந்த ஜக்காத். ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். யாரும் நான் ஜக்காத்து நிறைவேற்ற மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜக்காத்துக்கு என்ற சில நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருவன் வந்தால், அந்த நிபந்தனைக்கு உள்ளால் அவனுடைய செயற்பாடுகள் வந்தால், அவனுடைய வாழ்வாதாரம் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டதாக அமைந்தால், அவன் கட்டாயம் ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அதனால் தான் அல்குர்ஆனில் சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒருவன் ஜக்காத்து கொடுக்க மறுத்தால் பறித்தெடுக்கலாம், ஒருவன் ஜக்காத்து கொடுக்க மறுத்தால் அவனுடன் யுத்தம் புரியலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஜக்காத் என்பது இஸ்லாம் கட்டாயப்படுத்துகின்ற ஒன்று. அதன் மூலமாக அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துகிறார். ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹீருஹும் வ துஸக்கீஹும் பிஹா, அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா இந்த ஜக்காத்தை வைத்திருக்கிறான். அதை அவர்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு, அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு, அவர்களுடைய பொருளாதாரங்களை தூய்மைப்படுத்துவதற்கெல்லாம் அல்லாஹு தஆலா இதை வைத்திருக்கிறான். ஏழைகளுக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியாக இந்த ஜக்காத்தை வைத்திருக்கிறான்.
கடன்பட்டவர்கள் கடனில் இருந்து விலகுவதற்காக வேண்டி இந்த ஜக்காத்தை ஒரு வழியாக வைத்திருக்கிறான். வழிப்போக்கர்கள் தங்களுடைய வழிகளை சரி செய்து கொள்வதற்காக, வாழ்வாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி இதை வழியாக வைத்திருக்கிறான். இதற்கு நிறைய காரணங்களையும், இதன் மூலமாக வரக்கூடிய நிறைய பிரதிபலன்களையும் அடுக்கி கொண்டே போகலாம். ஜக்காத் யார் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமாக இருந்தால், ஜக்காத்து கொடுப்பதற்கு என்று சொல்லி சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஜக்காத் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம், அதாவது முஸ்லிமின் மீது கடமை. ஜக்காத் கொடுப்பவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முர்தத், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டி கிடையாது. அதாவது ஜக்காத் முஸ்லிம்களுக்குரியது. இஸ்லாம் என்பது பிரதானமான நிபந்தனை. இஸ்லாம் என்ற அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவன் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனிடம் பூரணமான, அதாவது அவனிடத்தில் அது சொந்தமாக இருக்க வேண்டும். பூரணமாக அவருடைய கையில் சொந்தமாக இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் சில பொருளாதாரம் இருக்கிறது, ஜக்காத் கடுமையான பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் அவருடைய கையில் கிடையாது, அது களவாண்டப்பட்டது, அல்லது அது இல்லாமல் போய்விட்டது, அல்லது அது கடனாக போய்விட்டது, அப்படி அல்ல. அவனுக்கு சொந்தமாக அவனுடைய கையில் அது இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, காலம், அதாவது அதற்குரிய நிசாப், அதற்குரிய அளவு பூரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிசாப், ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அந்த அளவு பூரணமானால்தான் அந்த ஜக்காத்து கடமை. உதாரணத்துக்கு தங்கம் என்றால் தங்கத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது, வெள்ளி என்றால் வெள்ளிக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதே போல பணமாக இருந்தால் பணத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. இந்த அளவுகள் சரி வந்தால்தான் அவர் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். பணம் வைத்திருக்கின்ற எல்லோரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை. அதாவது வியாபாரம் செய்கின்ற எல்லோரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை. வெள்ளி வைத்திருக்கின்ற எல்லோரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை. அப்படி என்றால் சில நிபந்தனைகள், சில அளவு முறைகள் வைத்திருக்கிற, இந்த அளவு யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது நான்காவது ஒரு நிபந்தனை, ஒரு வருடம் பூரணமாக இருக்க வேண்டும். சில வகைகளை தவிர பொதுவாக ஒரு வருடம் பூரணமாக இருக்க வேண்டும். சிலரை பொறுத்தவரையில் சில ஜக்காத்து கொடுப்பார்கள் ஒரு வருடம் பூர்த்தி கிடையாது. ஒரு வருடம் பூர்த்தி என்றால் இது ஹிஜ்ரியில் சந்திர கணக்கில் 365 நாள் அதுவல்ல, 350 நாள் ஹிஜ்ரி கலண்டரில் தான் அவர் ஒரு வருட பூர்த்தியில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத், அதாவது சிலரை பொறுத்தவரையில் முஹர்ரத்திலே வியாபாரத்தை ஆரம்பித்திருப்பார்கள், ஆனால் ரமலானிலே அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள். அப்படி அல்ல, முஹர்ரத்தில் ஆரம்பித்தால் அடுத்த முஹர்ரம், ரமலானில் ஆரம்பித்தால் தான் அடுத்த ரமலான், ஒருவர் செவ்வாலில் ஆரம்பித்தால் அடுத்த செவ்வால் தான். சிலரை பொறுத்தவரையில் எந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் ரமலானிலே வந்து ஜக்காத்தை கொடுப்பார்கள். அப்படி அல்ல, ஜக்காத்து ரமலானில் கொடுப்பது சிறந்தது, ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒருவர் வேறு மாதத்தில் வியாபாரத்தை ஆரம்பித்திருந்தார், வேறு மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது வாங்கப்பட்ட வைக்கப்பட்ட தங்கங்களாக இருந்தது, அதிலிருந்து ஒரு வருட பூர்த்தியில் தான் அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். அதே போல ஜக்காத்து கடமையானவர்களில் ஒன்று முக்கியமான ஒரு கூட்டம் தான், ஜக்காத்துக்குரிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அடிமைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அதே போல ஜக்காத்துக்கு புத்தி சுவாதீனமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் கிடையாது. தொழுகைக்கு இருப்பதை போல, நோன்புக்கு இருப்பதை போல புத்தி சுவாதீனமாக இருக்க வேண்டும், அதே போல பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அவருடைய பொருளாதாரம் இருக்கிறது, அதிலே மேலே சொல்லப்பட்ட அந்த ஷரத்துக்கள், அந்த நிபந்தனைகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது யாருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே 8 கூட்டத்தாரை சொல்லுகிறார். அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவினிலே 9வது அத்தியாயம் 60வது வசனத்திலே 8 கூட்டத்தாரை அல்லாஹு தாலா, இவர் இவர்கள் தான் ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள். ஜக்காத்தை நாம் நினைத்த எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. நாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர், எனக்கு ஜக்காத்து கடமை என்றால் நான் அல் குர்ஆன் சொல்லுகிற அந்த 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். 8ஐயும் கலந்து கொடுப்பதாக இருந்தாலும் வேறு, ஆனால் இந்த 8 அல்லாத வேறொருவருக்கு ஜக்காத்து கொடுப்பது என்பது பிழை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது 8 கூட்டத்தாரும் யார் என்று நாம் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமஸ் ஸதகாது லில் ஃபுகரா, நிச்சயமாக ஜக்காத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வல் மசாகி ஃபுகரா, ஃபக்கீர்கள், அதாவது ஃபக்கீர் என்றால்
தன்னுடைய வாழ்வாதாரத்தில் காவாசி பகுதிகள் மிக வறுமையின் கீழ்கோட்டில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வல் மிஸ்கீன் மிஸ்கீன் மிஸ்கீனுக்கும் ஃபக்கீருக்கும் வித்தியாசம், தன் வாழ்வாதாரத்தில் அரைவாசி பகுதியை விட குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் பெறக்கூடியவர்கள் ஃபக்கீர். மிஸ்கீன் என்றால் தன் வாழ்வாதாரத்துக்கு போதுமான அளவு அல்லது அரைவாசியை விட கூடுதலான அளவு பெறக்கூடியவர்கள். இந்த இரண்டு கூட்டத்தார் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் ஜக்காத்துக்காக வேண்டி ஜக்காத்துடைய விடயத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வசூல் செய்யக்கூடியவர்கள், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்ட உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், வஃபிர் ரிகாப் அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி, வல் காரிமீன் கடன்பட்டிருப்பவர்களுடைய கடன்களை நீக்குவதற்காக வேண்டி, ஒஃபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் அதாவது யுத்தங்களுக்காக வேண்டி போர் புரிவதற்காக வேண்டி, ஒபினி சபீல் வழிபோக்கர்களுக்காக வேண்டி. இந்த எட்டு கூட்டத்தார் ஃபக்கீர் மிஸ்கீன் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பால் உள்ளம் கவர்ந்தவர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் அடிமைகளை உரிமையிடுவதற்கு கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கக்கூடிய போர்களுக்காக, அதே போல வழிபோக்கர்கள், இந்த எட்டு கூட்டத்தார்களுக்கும் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அதை சொல்லிவிட்டு ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து விதிக்கப்பட்ட ஒரு விதிதான், ஒரு கடமைதான், ஒரு கட்டளைதான் இது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி எட்டு கூட்டத்தாருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை போல சில கூட்டத்தாருக்கு நாம் கொடுக்க கூடாது என்று பார்க்கலாம். அதில் ஒன்று காஃபிர், காஃபிர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவன் முர்தத், ஜக்காத்து கொடுக்க கூடாது. பணக்காரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது சொல்லி அனுப்பினார்கள், அது பணக்காரரிடம் வசூலிக்கப்பட்டு ஏழையிடம் கொடுக்கப்பட வேண்டும், தேவை உடையவருக்குத்தான் அது கொடுக்கப்பட வேண்டும். பூரண வசதியை வைத்திருக்கின்ற பணக்காரனுக்கு கொடுக்க கூடாது. அதே போலதான் தனக்கு போதுமான அளவு சம்பாதிக்கக்கூடியவனுக்கும் கொடுக்க கூடாது. ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பணக்காரன் அல்ல, ஆனால் தனக்கு தேவையானதை சம்பாதிக்கிறான், மேல்மிச்சமாகவும் கொஞ்சம் வைத்திருக்கிறான், இப்படிப்பட்டவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க கூடாது. அதே போல நபிகளாருடைய பரம்பரைக்கு அபு முத்தலிப் ஹாஷிம் இந்த நபிகளாருடைய பரம்பரைக்கும் கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரைக்கு ஜக்காத் சாப்பிடுவது என்பது தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அதே போல நாம் யாருக்கெல்லாம் செலவழிப்பது கட்டாயமோ அவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க கூடாது. நம்முடைய தாய் தந்தை நாம் செலவழிப்பது கட்டாயம் என்றால் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. நம்முடைய குழந்தைகள் நாம் தான் செலவழிக்கிறோமா அவர்களுக்கும் கொடுக்க கூடாது. நம்முடைய மனைவி நாம் தான் செலவழிக்கிறோமா அவர்களுக்கும் கொடுக்க கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் நாம் செலவழித்துக் கொண்டு சில வீடுகள் இருக்கிறது, சில குடும்பங்கள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அது நாம் வளமையாக செலவழிப்பது என்பது நமக்கு செலவழிப்பது கட்டாயமானவர்கள் என்பவர்களுக்குள் இவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள். அடுத்ததாக ஜக்காத்து கொடுக்க கூடாதவர்கள் தன்னுடைய அடிமை, தனக்கு ஒரு அடிமை இருந்தால் அந்த அடிமைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாது. அடிமைக்கு ஜக்காத்து கொடுப்பது என்றால் அந்த பணம் மீண்டும் அதே எஜமானுக்கே திரும்பிவிடும், எனவே அடிமைக்கும் கொடுக்கக்கூடாது. அதாவது ஜக்காத்திலே ஒரு தந்திரங்களை மேற்கொள்வது என்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அதாவது தன்னுடைய குழந்தைக்கு நான் ஜக்காத்தை கொடுத்தால் அந்த பணம் எனக்கே திரும்பி வரும், தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தால் அது எனக்கே திரும்பி வரும், தன்னுடைய அடிமைக்கு கொடுத்தால் தனக்கே திரும்பி வரும், இப்படிப்பட்ட யோசனைகளில் ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது கட்டாயம் ஒரு மனிதன், அதாவது ஏற்கனவே சொன்ன நிபந்தனைக்குள் உள்வாங்கப்படக்கூடிய ஒருவர் முஸ்லிமாக தன்னுடைய பொருளாதாரம் தனக்கு சொந்தமானதாக தன்னுடைய அந்த அளவை, அதாவது ஒவ்வொன்றுக்கும் உரிய அந்த அளவை அடைந்திருந்த போது ஒரு வருட பூர்த்தியில் அவர் கொடுக்க வேண்டியதுதான் இந்த ஜக்காத். கட்டாயம் அவர்கள் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் எதில் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எத்தனை வீதம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அதை நாம் வார வகுப்பிலே பார்ப்போம், நேரம் போதாது என்பதால். வார வகுப்பில் எதெதுக்கு ஜக்காத்து கடமை,
எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டங்கள், அதே போல் அதை கொடுக்காதவர்களுக்குரிய நிலைமைகள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் வார வகுப்பிலே பார்ப்போம். எனவே நாம் ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்களாக இருந்தால், நம்முடைய பொருளாதாரம் ஜக்காத்துக்குரிய அந்த அளவை அடைந்திருந்தால், நாம் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். வார வகுப்பிலே நாம் எதிரிலே இவ்வளவு வீதம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த விளக்கங்களை பார்ப்போம்.